இந்த ஒயின் ஷாப் தான் நிறைய வைரஸ் பரவுச்சு எல்லாரும் கூட்டம் சேர்ந்து ஷாப் தந்ததால் அவங்களுக்கு அவங்களுக்கு லாபம் பார்த்துக்கிறதுல நிறைய வைரஸ் பரவுது ஸோ மூடி இருக்கிறது நல்லதான் நினைக்கிறேன் நான் திறந்தால் கூட்டம் அதிகமாகவும் ஸோ கூட்டம் அதிகமான வைரஸும் அதிகமாகவும் அதனால் மூடி இருக்குது நல்லதுன்னு நினைக்கிறேன் மக்கள் ஒன்று வாங்கினா அது கொஞ்சம் அவாய்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது கலிவெல்லாம் பாருங்கள் மார்க்ஸ் இல்லைன்னா சரக்கு கொடுக்குறதில்ல அப்படிலாம் ஒரு ஒரு சில கோயின் ஷாப்லான சட்டத்துக்கு இருக்குது ஆனால் அவங்க வந்து டீசெண்டாக தான் வாங்கிட்டு போவாங்க அது பிரச்சனை இல்லை அதனால அவங்களால நிறைய பேருக்கு வரோம்ல ஒரு வாரத்துக்கு கூட்டம் இருக்கும் அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும் இருந்தாலும் நார்மல் ஆனாலும் வருமானம் இல்லை இல்லை எல்லாத்தையும் வாரி போகுது அது துறக்கத்தை பற்றி அது அது தடுக்கிறது நல்லது ஆனால் நம்மளாம் கொண்டு போய் கொட்டிடுது வார முடியாத கூட வண்டியில் வச்சு தள்ளும் போகுது எங்களுக்கு வேணா உங்களுக்கு வேணும்ண்ணா யாருக்கு அந்த அளவுக்கு ஓப்பனில் இருக்கணும் டீசெண்டாக லைன் லைன் வாங்கி போனோம் திறந்தால் கொரோனா பரவும் தான் பட் சோத்துக்கும் வழி வேணும் இல்லை என்ன பண்ணுறது மூடி தான் வேணும் நம்ம எங்கே வேணும் பேட்டி கொடுக்குறோம் தினத்தஞ்சில் மாலை முடிச்சல எங்கே இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஆள் தான் ஐநூறுனா ஐநூறு அறநூறு வாங்கி கஷ்டமாக தான் இருக்குது ஒயின் ஷாப் தோணுனா சாப்பிடுவோங்க சாப்பிடுவாங்க கலடா போடுறோம் உள்ளே போய்டுவாங்க ஓகேவா ஸ்டேஷனுக்கு போயிடுவாங்க இப்போதைக்கு வரும் கரெக்டாக தான் போட்டுருக்கேன் கூலி வேலை பண்ணுறோங்க அவங்கெல்லாம் வந்துடுச்சு இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நேரத்தில் கிடைக்கிறதுல அதில் தான் செலவு பண்ண பார்ப்பாங்க ஒயின் ஷாப் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லன்னு தான் சொல்லுவேன் ஆனால் அப்படியே முக்கால்வாசி பிளாக்ல ஓட்டிகிட்டு தான் இருக்காங்க குடிச்சிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் நான் சரக்கு அடிக்காதவா இருந்தாலும் இன்னொருத்தருக்குன்னு வாங்க போகும்போது அங்கே ஒரு அங்கே விஷயம் கண்ணால் பார்த்துதான் சொல்கிறேன் ஒயின் ஷாப் எல்லாருக்கும் சந்தோஷம் தான் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆலே கார்பரேஷன் ஆலே காகிதம் பறி சாப்பிட்றேன் சாயந்தரமானா எங்களுக்கு இல்லாமல் நானூறு ரூபாய்க்கு ஐநூறுபாய்க்கு பிளாக் வாங்கி சாப்பிட்றோம் குடி இல்லாத வாழ முடியாது ஏன்னு கேட்டாக்கா இன்னைக்கு சுகாதாரமா இருந்தாக்கா இன்னைக்கு ஆல்காக்கால் உள்ளே போனால் தான் எந்த நோய் நொடியும் நம்மக்கிட்ட வராது அநியாயத்துக்குள்ளே நானூறு நானூறுரூவா தலைவர் ஒரு நானூறு நானூறுரூவா விற்கிறானுங்க நம்மளால் வாங்கி கொடுத்து குடிக்க முடியல போலீஸும் சப்போர்ட் தான் அதுக்கு இல்லைன்னு சொல்லவே முடியாது அது மறுக்கவும் முடியாது இருந்தாலும் அங்க வந்து வாங்கி வந்து குடிக்காம யாரும் இல்லையா குடிச்சுட்டு இருக்காங்க நிலாக்கூர் நம்பி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவனுக்கு குடி வாங்கி கொடுத்து உட்கார வச்சுக்கிறாங்க மூணு வேலை சாப்பாடு கொடுக்குறாங்க இப்போ அவன் சந்தோஷமாக அவன் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறான் வெளியே வந்தோடன அவருக்கு ரூபாய் கையில் கொடுக்குறான் ஏன் வெளியே வந்தால் குடிக்க மாட்டான் அவன் பிடிச்சிருந்தாங்கிறான் நோய் இல்லை ஒன்றும் இல்லைன்றான் சந்தோஷமாக நின்று வரான் ஹாஸ்பிட்டலில் அப்படின்றானுங்க அப்போ என்ன பண்ண முடியும் நாங்கள் வேலை முடிச்சு நேராக வீட்டுக்கு போக போகிறோம் நாங்கள் நான் கெலட்டா ஒன்று போன நின்று அது சில பேர் பண்ணுவாங்க நாங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோம் சண்டை தான் அவன் வீட்டில் பிரிச்சுன்னா ஆகும் அடிப்பாங்கோ சாப்பாடு காசு தர மாட்டாங்கோ பசங்கள் எங்கள் பையனோட அவருக்கும் சண்டை அதிகமாக ஆகும் இப்போ எங்கள் வீட்டு நல்லா இருக்குது பசங்களாம் நல்லா இதுவாக சந்தோஷமாக இருக்கிறோம் ஒயிச்சபடியாக என்ன என்ன பொறுத்த வரைக்கும் தரக்கூடாது எப்போ திறப்பாங்கன்னு நாங்களும் ஆவலாம் எதிர்பார்த்து நிற்கிறோம் இதுக்கு முன்னே குடிக்கிறோம் ஒரு நாளைக்கு ஆப்ப அடிக்கிறோம் நானே இப்போ லாக்டவுனில் தான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறோம் அப்போ கொரோனா வராதா கொஞ்சம் தான் கொரோனா வரப்போதா நான் கண்டிப்பாக வேணும் நாங்கள் வந்து கெமிக்கலில் ஊறின உடம்பு கெமிக்கல் உடம்புல ஊறி போச்சு அது என்ன தான் எங்களுக்கு அதை வந்து குடிக்க தான் செய்வேன் பா ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணாங்க அப்புறம் மக்களை க்ளோஸ் பண்ணணுங்க எல்லாம் விற்கிறதுனா குடிக்க தான் போவாங்க அதனால் கொரோனா வாழ்க்கை கேட்டால் தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு ஒரு கட்டிங் போட்டு வந்துட்டா காசு இல்லாத டைமில் இந்த கொரோனாவில் சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படுறா இந்த காசெல்லாம் எடுத்துன்னு போய் அந்த கடையில் தான் வைப்பாங்க அதனால் திறக்காத இருக்கிறதே ரொம்ப நல்லதாக இருக்குது திறந்தாங்கன்னா நாங்கள் எல்லாம் உட்காந்து மறியல் பண்ணிவிடுவோம் என் பிள்ளையாக போன வாரத்துக்கு கூட எங்கேயும் இப்போ ஒரு பாட்டில் குழந்தைக்காக வாங்கின்னு வாங்கிச்சோம் குழந்தை போனது பார்த்து வைக்க அதுக்கே போலீஸ் பிடிச்சி போயிடுச்சு அதுமாரி வல்லாறு கெட்டு போயிடுச்சு அதனால வானோ வானோ எவ்வளோ பிரச்சனை வருது இங்கேயோ வெட்டிக்குவானுங்க இங்கேயோ குச்சிக்குவானுங்க வேற அங்கங்கே குடிச்சிட்டு உழுந்து கிடக்குறாங்க ஈ மூச்சுட்டு வாயெல்லாம் ஈ மூச்சுன்னு கிடக்கிறாங்க பாத்ரூம் போயிட்டு அப்படியே ரோட்டு வரணும் படுத்துன்னு கிடக்கிறாங்க அதெல்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு மாதிரி அறுபது இருக்கு அவங்களாம் படுத்துன்னு இருக்கிறது பார்த்துட்டு தவறாத வார்த்தையெல்லாம் பேசுகிறது அந்த மாதிரிலாம் இருக்குது நிறைய இருக்குது பிரச்சனைகள் ஒரு பாட்டில் ஆறுநூறுபா பிளாக்ல எத்தனை வந்து ஓட்டுறாங்க அதெல்லாம் எதுவுமே கண்டுபிடிச்சி எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க ஆனால் இதை தரக்கிறதுக்கு மட்டும் முன்னாடி இருக்கிறாங்க கொரோனாவில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணலான்ட்டு நான் அதை கொஞ்சம் பார்த்தா அது நல்லா இருக்கும் தான் வாங்கி குடிக்கிறாங்க முன்னூறு பார்க்குறது அதான் வாய் சாமி திறந்தாக்கா பிளாக்ல குடிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல ஆ கவர்மெண்ட்டு தான் லாஸ்ட் இது இந்த ஒரு தூரமாக நின்று வாங்கிட்டு போனால் ஒரு தரலை கிடையாது உச்சாலும் போயிடும் போகிறோம் வேறு எல்லாம் நார்மலாக ஆகிடும் எல்லாமே திறந்த எல்லாமே நாலுமாராக ஆகிடும் வேலக்காளி ஊர்னு உடம்பு என்ன வாயில் காலி இல்லைனா எல்லா நோயும் பட்டு பட்டி காலி கல்யாங்க இதுதான் கதை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக தருகிறாங்களோ அவ்வளோ நாட்டுக்கு நல்லது நம்ம வீட்டுக்கு நல்லது எங்களுக்கும் நல்லது